ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ் ஃபோர்லாக் எல்லாத்துக்குமே வயசாகிக்கிட்டே வருது ஸோ நம்ம எல்லாருமே அந்த பாலிசி இந்த பாலிசி எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணி நிறையா சேர்த்து வைக்கலாம் ஃப்யூச்சருக்கு என்ன பிளான் பண்ணலாம் வயசானதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் தான் நம்ம இது வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்போம் பட் அதுக்கு விதிவிலக்காக இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நம்ம இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அன்னைக்கு ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வாங்கியிருக்காங்க இதில் மெயினாக வந்து நான் வந்து எல்லாத்தையுமே நான் சொல் சொல்லலாம் ஒ ஒரு ஒருத்தராக பார்க்கலாம் பட் இன்றைக்கி நான் வந்து யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு பாட்டி அவங்கள பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக பாட்டி அப்படினாலே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய நல்லதை சொல்லுவாங்க ஏன்னா அவங்களாம் அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டான ஒரு இதில் வந்து வளர்க்கப்பட்டிருப்பாங்க இதுதான் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஸோ அவங்க லைஃப்பை வந்து நமக்கு ஷேர் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி நமக்கும் நிறையா அட்வைஸ் நல்லது கெட்டது நிறையா சொ சொல்லுவாங்க ஸோ உங்கள் வீட்லேயும் வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபீல் இருக்கும் ஸ்டோரி கொண்டு நிறையா பேத்து பாட்டியை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் சரி நம்ம டாப்பிக்ல போகலாம் இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஏஜ் வந்து நூற்றி அஞ்சு வயசு வயசை கேட்குறப்பவே நமக்கு வந்து பகிர்ந்து இருக்கும் நம்மளாம் வந்து ஒரு எழுவது அறுபது வரைக்கும் இருப்போமாங்கிறதே டவுட்டு தான் நம்ம ஃப்யூச்சர்லலாம் ஏன்னா நம்மளோட கல்ச்சர் ஃபுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இந்த பாட்டி பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து வயசு நூற்றி அஞ்சு இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கோயம்புத்தூரில் தான் கோயம்புத்தூர் ஸோ அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலும்போது வருஷம் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு கண்டிப்பாக நூற்றி அஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து சுதந்திரமே வாங்கலை சுதந்திரம் வாங்குறதுக்கே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஸோ அதை நினச்சாலே நமக்கு பெருமையாக இருக்கும் ஏஜ் நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது ஸோ இவங்க வந்து பண்ண சாதனை வந்து நூற்றி வயசு வரைக்கும் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி கிடையாது இந்த நூற்றி அஞ்சு இவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கிடைச்ச ஒரு அவார்டு தான் பத்மஸ்ரீ அவார்டு ஸோ இந்த அவார்டு பண்ணுறதுக்கு இவங்க என்ன தான் பண்ணாங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணலை ஆனால் விவசாயம் பண்ணாங்க சிம்பிளாக வந்து விவசாயம் பண்ணாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்பது வருடங்கள் தொடர்ந்து விவசாய விவசாயம் பண்ணதுக்காக பண்ணதுக்காக ஒரு சிறந்த விவசாயி அப்படிங்கிற வந்து ஒரு விருதா பத்மஸ்ரீ அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ சாதனை பண்ணணுன்னா ஒரு ஓடி சாதனை பண்ணணும் இல்லை ஒரு கிரிக்கெட் விளையாடி சாதனை பண்ணணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவலில் சாதனை பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணுறதே வந்து சாதனையாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த பார்ட்டி நமக்கு உணர்த்தி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்றது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க முடியாது ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு ஆனால் பட் அந்த காலத்தில் எல்லாருமே மேக்சிமம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களோட ஃபுட் கல்ச்சர் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நமக்கே தெரியும் ஸோ கண்டிப்பாக நம்ம நாள் இருக்க மாட்டோங்கிறது நமக்கே தெரியும் இந்த பாட்ட கேட்குறப்ப எப்படி இத்தனை வருஷம் சாப் இவ்வளோ வந்து லாங்கிட்டியாக ரொம்ப அதிக நாள் வாழ்கிறதுக்கான ரகசியம் என்னன்னு கேட்குறப்ப அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரே பதில் தான் சொல்லியிருக்காங்க நான் சாப்பிட்றதுலாம் கறி குழம்பு கேப்பக்கூழு தான் தம்பி அப்படின்னு சிம்பிளாக ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க ஸோ கறி சோறும் கேப்பக்கூழும் சாப்பிட்டோம்னாலே லாங்கிட்டிவாக அதிக நாள் உயிர் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ நம்மலாம் இப்போ என்ன பண்ணுறோம் ஹவு டு மேக் எ கேப்ப கூல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருமே அதை தான் பண்ணுறோம் எது பண்ண தெரிலனாலும் சிம்பிளாக இப்போ நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை நம்ம பண்ணிடறோம் கூல் எப்படி கின்றதுன்னு கூட நம்ம யூடியூப்பில் தான் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம உள்ளாயிட்டோம் கரெக்டு தானே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இவங்க வந்து கோயம்புத்தூரில் பிறந்தவங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவலாபுரம் தேவலாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் பிறக்கிறாங்க இவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா மருதாச்சலம் மருதாச்சலம் நாடார் இவங்க அம்மா பேர் பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வருடங்கள்லேயே வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டி கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இருக்க இடம் பேர் தேக்கம்பட்டி அதுவும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே பாட்டியோட அறிவுரைகள்லாம் கேட்டு அதைப்படி நடக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து வழக்கமாயிடுச்சு ஸோ பாட்டி வளர்க்குறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வேணாம்மா அந்த கல்ச்சர் வந்து அவங்களுக்குள்ள அப்படியே குவித்திடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விவசாயத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருந்தது தென் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடன் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஃபுட்டு இந்த மாதிரியான பண்ணுற ஒரு சின்ன ஒரு கடன் நடத்துனாங்க அந்த கடையில் வந்த வருமானத்தை வச்சு இவங்க வந்து ஒரு இடம் வாங்கினாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் வாங்கினாங்க ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்போ அப்பயே ஒரு எண்பது வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுல இருக்கப்பே விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பத்து ஏக்கர் வச்சு அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த விவசாயத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் கொஞ்ச நாள் ஜாயின் பண்ணி அதை பத்தி படிச்சிருக்காங்க முழுமையா வந்து வந்து நம்ம இப்பெல்லாம் வந்து நம்ம கூட ஈஸியா போய் ஜாயின் பண்ணலாம் சும்மா அந்த கோர்ஸஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா ஒரு டென் டே கோர்சஸ் தேர்ட்டி டே கோர்சஸ் எல்லாம் இருக்கு இன்னுமே இருக்கு நம்ம யாருமே பயன்படுத்திக்கிறது உங்க ஊர்ல கேட்டு பாருங்க கண்டிப்பா பஞ்சாயத்துல கேட்டிங்கன்னா அதை பத்தி தெரியும் நீங்களும் போனீங்கன்னா வந்து அதுல உள்ள அந்த பூச்சிக்கொல்லி இதுன்னு எல்லாத்த பத்தி உங்களுக்கு வந்து நல்லா சொல்லி தருவாங்க ஸோ அந்த மாதிரி படிச்சிருக்காங்க ஸோ அப்போ படித்ததுலேருந்து அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு யார் புதுசா வந்து பிரின்சிபல் வந்தாலும் அவங்க வந்து இவங்களை பத்தி பாப்ப அந்த பாட்டியை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க வருஷம் வருஷம் அந்த ஸ்கூல்ல ஆனுவல் டே இந்த மாதிரி அந்த சாரி காலேஜ் ஆனுவல் டே இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறப்ப இவங்களை தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா கூப்பிட்டு வந்து எப்போதுமே அவார்டு கொடுக்குறது வழக்கம் அது மட்டும் இல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இவங்க வந்து அந்த ஊர் கவுன்சிலராகவும் நின்று இருக்காங்க ஸோ கவுன்சிலராகவும் அந்த ஊர்ல இருந்திருக்காங்க ஊர் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸு நிறையாவே வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எண்பது வருஷம் தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணதுக்கு நிறைய அங்கீகாரங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாதவங்க என்ன சொல் அவங்க பேரக்குழந்தைகள் என்ன சொல்றாங்க எங்க பாட்டி வந்து சுறுசுறுப்பாவே இருப்பாங்க எங்க பாட்டி ஒரே ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா தூங்கி காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தூங்கி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க துரு துருப்பாக அடைவாங்க எங்கள் பாட்டிக்கு வந்து அவங்களோட வயலில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் வயலில் இருக்கிறது வந்து நேரம் போகிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க உண்மைதான் ஒரு சிலர் ஒரு வேலையை பிடிச்சி செஞ்சீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது டைம் மட்டும் போய்கிட்டே இருக்கும் அந்த டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது கரெக்டு தானா இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதில் ரொம்ப ஈடுபாடுக்கோ அந்த விஷயத்தை செஞ்சுன்னு வச்சுக்கங்க டைம் போகிறது ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிச்சா எனக்கு டைம் போகிறதே தரல அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் அந்த பாட்டி ஓ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எண்பது வருஷம் அவங்களுக்கு பிடிச்ச விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பத்து ஏக்கரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஓ அவங்க வந்து கொஞ்சம் நிலத்தை விற்றுட்டாங்க பேலன்ஸ் ஒரு ரெண்டரை ஏக்கரை வச்சு அதையும் அப்படியே வந்து ஆர்கானிக் ஃபார்ம் இருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அரிசி நெல் சிறுதானியம் பெருதானியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பயிரிட்டு அதே வந்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்கும் சரி அதை வந்து விற்கிறதுக்கும் கொள்முதல் பண்ணுறதுக்குமே வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை பார்த்து வந்து அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மோ இருக்கட்டும் அந்த ஊர் பொதுமக்கள் வந்து பாப்பமாள் பாட்டினா பாப்பமா பாட்டி எப்படின்னாலே வந்து ரொம்பவே பெருமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை பார்த்தாங்கன்னா செல்ஃபி எடுக்காமல் போக மாட்டாங்க அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் இல்லை ஒரு எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் பாப்பம்மா பா பாப்பம்மா பாட்டியை வந்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு யோசிச்சு பாருங்களேன் பாட்டிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஊர் பொதுமக்கள்லாம் வந்து நம்ம ரொம்பவே ஏற்றுக்கிறாங்க ரொம்ப எது நடந்தாலும் கூப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே அப்படிங்கிறப்ப அந்த பாட்டிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லை அவங்க குழந்தைங்களும் அதே தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறாவது வயசு நூறாவது இயர் வந்து போகிறப்ப அந்த பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ப்ளக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூவாயிரம் பேர் வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க மூவாயிரம் பேர் யோசிச்சு பாருங்க ஒரு பாட்டி அவங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து தொடுறப்போ மூவாயிரம் பேர் வந்து வேற லெவலில் இருந்துச்சா அங்க விருந்து கறி சாப்பாடு அப்படி இப்படின்னு வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க என் நம்மளுமே யோசிச்சிருக்க மாட்டோம் நம்ம இப்போ நான் வந்து ஒரு சாதாரண வேலை சாதாரணமாக ஒரு வேலை இருக்கேன் ஸோ இதுக்காக இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்குமான்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அதுவும் விவசாயம்னா சொல்ல வேண்டாம் நிறைய பேர் விவசாயம்னாலே ஒரு தப்பா சொல்லல பட் லோக் அப்படிங்கிற மாதிரி என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவசாயத்தை விட்டு வேற ஒர்க்குக்கு போற காரணம் என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் மணி வரும் இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் கொடுத்தா போதும் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்தா போதும் பட் நம்ம இப்ப பண்ணக்கூடிய ஒர்க்கு டெய்லி எஃபோர்ட் கொடுக்கணும் ஆனா மந்த்லி சேலரி வந்துடும் இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆனா இப்ப இருக்க தலைமுறைக்கு யோசிச்சு பாருங்க உடனே அவுட் வரணும் அதுதான் நம்மளோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா உடனே அவுட்புட் எடுக்கணும் எதுவும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக நடக்கணும் நான் சொல்ல அந்த பாட்டியே சொன்னது பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றப்ப உடனே அவுட் புட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் விவசாயத்தில் அப்படி கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கிடைச்சா நல்லா கிடைக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலை எண்பது வருஷம் செஞ்சனால வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாட்டி இவங்களோட நூற்றி அஞ்சாவது வயசு வரைக்கும் இன்னமும் விவசாயம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ எண்பது வயசு எண்பது வருடங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணதுக்கான ஒரு அவார்டு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாட்டிக்கு இந்த பாட்டி உடனே நம்ம விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த ஊரை விட்டே தாண்டி இருக்க மாட்டாங்க இந்த ஊருக்குள்ளேயே இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பாட்டி நிறைய திறக்க டெல்லியெல்லாம் போயிருக்காங்க டெல்லியில நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே வந்து சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி உங்க வீட்லயே ஒரு பாட்டி இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த அட்வைசஸ் எல்லாம் கேட்டு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் சாதிக்கலாம் ஸோ சாதிக்கிறதுக்கு வந்து வயசு இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டி ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க நம்மளால என்ன பண்ணுவோம் இல்லை உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தான் நம்மளால சாதிக்க முடியும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்ம வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறோம் உண்மையால உடம்புல தெம்பு அப்படிங்கிறது வந்து உடல் உடல் தெம்பு கிடையாது மனத்தம்பு அந்த பாட்டியை பாருங்கள் அந்த பாட்டியை பார்த்தாலே தெரியும் உங்கள் தூரத்தூரில் இருந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய யூடியூப்பில் நிறைய இடத்துல அவங்களோட வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது தூரத்துனா இருப்பாங்க ஸோ மனசு தான் காரணம் இப்போ வந்து உங்களுக்கு தூங்கி தூங்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே சொல்லிட்டு தூக்கமாக இருக்குது லேசியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லேசியாக தான் இருக்கும் ஏன்னால் அதை நானே ஃபீல் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் எந்திரிச்சே நாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வந்து நடமாட நல்லா இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு அந்த பாட்டி சொன்ன ஒரே வார்த்தை தூங்கி உங்க நேரத்தை கழிக்காதிங்க அப்துல் கலாம் சாரும் இதே தான் தூங்கி தூங்கிவங்க நேரத்தை கழிக்காதிங்க அப்படின்னு ஸோ நீங்களும் தூங்கிய நேரத்தை கழிக்காதிங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க எப்படியெல்லாம் அதுக்கு வந்து எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த நூற்றி அஞ்சு வயசுலேயும் சாதிக்க முடியும்னு நிரூபித்த நம்ம பாட்டியை நம்ம ஒரு வாழ்த்தலாம் ஸோ Thank you. Thank you for watching the video, friends. Thank you.